குட் மார்னிங் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். டுடே நம்ம மேக்ஸ் கிளாஸில் பேஜ் நம்பர் 63 உள்ள எக்ஸசைஸ் 23 சம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் திஸ் எக்ஸசைஸ் பேஸ்டு இன் த மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் 1 அண்ட் மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் 0 அண்ட் தென் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் அண்டு குமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். ஸோ இது எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷனை பேஸ் பண்ணி இந்த எக்ஸசைஸ் சம்ஸ் இருக்குது. ஸோ ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபிலிங் த பிளாங்க்ஸ், அதில் ஏ சம் 5/9 இன்ட்டு 1/3 ஈக்குவல் 1/3 இன்ட்டு டேஸ். ஸோ இந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் பேஸ்டு த குமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் fraction is commutative. When we multiply two fractional numbers, the order of the factors does not affect the product. In other words, the product remains the same no matter in what order we multiply two fractional number. This is called commutative property of multiplication. அதான் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா, நம்ம ரெண்டு ஃப்ராக்ஷன் வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது அது எந்த ஆர்டர்லனாலும் இருக்கலாம், எந்த ஆர்டர்னாலும் இருக்கலாம், ஆனால் அதோடய வேல்யூ வந்து என்னாகாது, சேஞ்ச் ஆகாது. ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், 5/9 இன்ட்டு 1/3 இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 5 ones are 5, 9 threes are 27. ஸோ 1 equal லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து 1/3 இன்ட்டு டேஸ். ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன நம்பர் வரும், 5/9. ஸோ ஆன்சர் இஸ் 5/9. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பி 2/5 இன்ட்டு 4, இது ஹோல் நம்பராக வந்திருக்கு. ஸோ அப்போ டேஸ் இன்ட்டு 2/5. ஸோ அந்த இடத்துல ஃபில் இன் த பிளாங்க்ஸில் என்ன ஆன்சர் வரும், 4 வரும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க, 7 1/4 இன்ட்டு டேஸ் ஈக்குவல் 5 into 7 1/4. ஸோ இந்த இடத்துல என்ன வரும், இந்த அன்னவுன் நம்பர் இஸ் 5. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், நம்பர்ஸை ஃபில் பண்ணணும். ஈசம் பாருங்களேன், இட்ஸ் ஒன் ஆஃப் த கொமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதில் வந்து சாரி, இட்ஸ் ஒன் ஆஃப் த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இதில் வந்து மூணு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க, பட் ஃப்ராக்ஷன்ஸோட ஆர்டர், அதோட ஆர்டர் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்காங்க, மாற்றி மாற்றி எழுதியிருக்காங்க. இப்போ 1/11, 2/5 இன்ட்டு 1/3, இட்ஸ் ஒன் ஆஃப் த இந்த ரெண்டு ஃப்ராக்ஷன், இட்ஸ் ஒன் ஆஃப் ஹோல் ஃப்ராக்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு அப்போ டேஸ் இன்ட்டு 2/5 இன்ட்டு 1/3. ஸோ இதை வந்து மாட்ரேட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆன்சர் வரும்னா 1/11 வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் 1 பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, த ப்ராடக்ட் ஆஃப் எ ஃப்ராக்ஷன் நம்பர் அண்ட் 1 is த ஃப்ராக்ஷன் நம்பர் இட் செல்ஃப். ஸோ 1 வந்துச்சு, நம்ம என்ன நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் வி கட் சேம் ஆன்சர். ஸோ 8/13 இன்ட்டு 1, வி கட் ஆன்சர் இஸ் 8/13. ஸோ நெக்ஸ்ட் ஒன் மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் 0, த ப்ராடக்ட் ஆஃப் எ ஃப்ராக்ஷன் நம்பர் அண்ட் 0 இஸ் ஆல்வேஸ் 0. 0 வச்சு நம்ம ஃப்ராக்ஷன்னாலும் சரி, இட்ஸ் ஒன் ஆஃப் நம்பர்னாலும் சரி, எதை மல்டிப்ளை பண்ணாலும் வி கட் த வேல்யூ இஸ் 0. ஸோ ஜிசம் பாருங்கள், 19/21 இன்ட்டு 0 ஈக்குவல் 0. ஜேசம் பாருங்கள், 7 1/5 இன்ட்டு 0, வி கட் 0. ஸோ அந்த மிஸ்ஸிங் டேஸில் 0 வரும். ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட்டு டுடே நம்ம வேர்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். எக்ஸாம்பிள் 1, பேஜ் நம்பர் 63 இருக்குது. 1 kilogram ஆஃப் ஆப்பிள்ஸ் காஸ்ட் ரஸ் ₹80. ஃபைன் தி காஸ்ட் ஆஃப் 5 1/2 kilogram ஆஃப் ஆப்பிள்ஸ். ஸோ ஃபஸ்ட் யூ ரைட் சொல்யூஷன், காஸ்ட் ஆஃப் 1 kilogram ஓட ஆப்பிள் ஹவு மச், ₹80. ஸோ காஸ்ட் ஆஃப் 5 1/2 kilogram ஆஃப் ஆப்பிள்ஸ், ஸோ 5 1/2 இட்ஸ் ஒன் ஆஃப் த மிக்ஸ்டு நம்பர். ஸோ ₹80 இன்ட்டு 5 1/2. ஸோ நெக்ஸ்ட் 5 1/2 இட்ஸ் ஒன் ஆஃப் த மிக்ஸ்டு நம்பர். ஸோ யூ கன்வெர்ட் இன் டு தி இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், 2 5s are 10, 10 + 1 நம்ம ஆட் பண்ணோன்னா வி கட் 11/2. ஸோ ஹோல் நம்பர் 80. ஸோ நான் மிஸ் எப்போவுமே சொல்லியிருக்கேன்ல, ஹோல் நம்பருக்கு கீழே டினாமினேட்டர் ஆல்வேஸ் த வேல்யூ ஆஃப் 1, அதோட நம்பர் வந்து என்ன தான் வரும், 1 தான் வரும். ஸோ 80/1 இன்ட்டு 11/2. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம டைரெக்டாக கேன்சல் பண்ணாலும் பண்ணலாம், 2 80 கேன்சல் பண்ணி 14 எழுதலாம், அண்ட் தென் மல்டிப்ளை பண்ணியும் நீங்கள் கேன்சல் பண்ணலாம். ஓகேயா, ஸோ 80 11s are 880, 1 2s are 2. ஸோ நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணால் 1 2 is 2, 4 2s are 8, 4 2s are 8, ரிமைனிங் 0. ஸோ 440. ஸோ த ஆன்சர் இஸ் 440. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடே ஒரு ஹோம்ஒர்க் வந்து எக்ஸசைஸ் 23 இந்த ஒன் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் A to J அண்ட் தென் பேஜ் நம்பர் 64
ஒர்க் அவுட் த ஃபாலோயிங் சம்ஸ் கொடுத்துருக்காங்கள்ல, அதில் ஃபஸ்ட்டு சம்மும் ஹோம்ஒர்க் நோட்டில் ரைட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.